கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் யோவான் பதினேழு எட்டு ஜான் செவன்டீன் எயிட் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் இப்போ பாண்டவர் ஜபத்தில் சொல்கிறாரு நான் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து வந்தது என்று நான் அவங்களுக்கு அறிவித்தேன் அவங்க அதை கேட்டாங்க அதை கேட்டு அதை விசுவாசிச்சிருக்கிறாங்க என்னென்னா பழைய ஏற்பாட்டிலே மோசை மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார் உபாகமாக பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லும்போது உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எலும்ப பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக அதே உபாகம் பதினெட்டு பதினெட்டில் உன்னை போல ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எலும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் இது தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேசியா வரப்போகிறாரு அவர் வந்தா எல்லாமே நமக்கு சொல்லி கொடுப்பாரு அப்போ இவங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்க அவர் வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு அதனால தான் யோவான் எட்டாவது தியாரம் இருபத்தி எட்டாவது வசனம் பாருங்கள் யோவான் எட்டு இருபத்தி எட்டு ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளைச் சொன்னேன் என்றும் அறிவீர்கள் நான் சுயமாக பேசல என் பிதாதான் என் மூலமாக பேசினார் அவர் தான் சொன்னேன் இப்போ நாற்பத்தி ரெண்டாவது வசனம் யோவான் எட்டு நாற்பத்தி ரெண்டு ஏசு அவர்களை நோக்கி தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் இருப்பீர்கள் ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் நாற்பத்தி மூணாவது வசனம் என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் என் உபதேசத்தை கேட்க இருக்கிறதுனால் அல்லவா என்ன நீங்கள் கேட்காம இருக்கிற காரணம் உங்களுக்கு மனசில்லை அதே மாதிரி யோவான் பதினாறாவது யாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார் என்ன நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீங்க நான் இருந்து வந்தேன்னு அதனால் பிதாவே உங்களை சிநேகிக்கிறார் யோவான் பதினாறு முப்பதில் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம் இதனாலே நீர் தேவனிடத்தில் இருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்போ என்ன இங்கே அவருக்கு வந்து கர்த்தராகி கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளெல்லாம் பிதாவாகிய தேவன் இருந்து வந்தது அதை அவர் அவங்களுக்கு சொன்னார் அதனால அவர்கள் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகி ஏசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன்ட்டிருந்து தான் வந்தாருங்கிறத நிச்சயமாக அறிந்து அவர்கள் அவரை விசுவாசித்தாங்க சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளும் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளும் ஒன்று நம்மள நிறைய பேருக்கு என்ன இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை ஏன்னா அந்த வசனத்தை எல்லாத்தையும் எழுதினது யார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு பிதாவாகி தேவன் கொடுத்தாரு மனுஷர்களை வச்சு எழுதினார் ஆனால் எழுதுவதற்கு எல்லாம் என்ன ரெண்டுத்தி மூத்தி மூணு பதினாறுல சொன்னது போல் தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள் அப்போ இந்த தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகளை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அதை விசுவாசிக்க விசுவாசிக்க தான் அவரை நம்ம அறிந்து கொள்ள முடியும் இந்த காலத்தில் வாழுகிற நமக்கு ஏசு கிறிஸ்துவ மாம்சப் பிரகாரமாக தெரியாது ஆனால் அவர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அறியக்கூடிய ஒரு காரியம் நான் உங்களுக்கு இதை லெகுவாக புலிந்து கொள்வதற்காக நான் ஒரு காரியம் சொல்கிறேன் என் மனைவி நான் வந்து கல்யாணம் பண்ணுவதற்கு முன்பாக அவங்க ஒரு ஊரில் இருந்தாங்க நான் ஒரு ஊரில் இருந்தேன் அப்போ அந்த நாட்களில் தான் எழுத முடியும் அவங்க எப்படி இருக்கிறாங்க நான் கடிதம் எழுதி போடுவேன் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவங்க எழுதுவாங்க நான் திரும்ப கடிதம் எழுதுவேன் இப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு கடித பரிமாற்றம் இருந்தது இப்போ என்ன இந்த கடிதத்தை வாசிக்க வாசிக்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது என்னென்ன எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களை குறித்து அறியக்கூடியவனாக நான் இருந்தேன் ஆனால் இப்போ அவங்க ஏன் கூட இருக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுச்சு அவங்கள பற்றி அறிந்து கொள்வதற்கு அந்த கடிதங்கள் உதவியாக இருந்தது இப்போ அதே போல் நமக்கு இந்த கடிதங்கள் எல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு சொல்லுது இதை வாசிக்கும்போது இதை எழுதிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு அதனால அவர் அவரை பற்றி நமக்கு வெளிப்படுத்துகிறார் அப்போ என்ன நாம் தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையை வாசித்து வாசித்து விசுவாசிக்கிறோமோ அதன் மூலமாய் நாம் விசுவாசத்தில் தேறினவர்களாய் வர முடியும் அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு அதை விசுவாசிப்பதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா வல்லப்பிதாவே இதோ உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நீர்தான் மெய்யான தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து கொண்டு எங்களுடைய அறிவில் எங்களுடைய ஞானத்தில் வெளிப்பாடு உண்டாகி உம்மை பற்றிக்கொண்டு உமக்கென்று வாழக்கூடிய வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபையும் இறக்கவும் பாராட்ட வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்போம்